மக்கடம் காவல் நிலையத்தில் தனியார் பங்களிப்போடு சுகம்யா திட்டம் காவல் ஆணையாளர் தொடங்கி வைத்தார். கோவை மாநகரில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் அளிக்க வரும் மாற்றுத்திறனாளிகள், முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறும் வகையில் இந்தியாவில் முதல் முறையாக சுகம்யா என்ற திட்டத்தை ஸ்வர்க அறக்கட்டளையுடன் இணைந்து கோவை உக்கடம் காவல் நிலையத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் காவல் நிலையங்களுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளே செல்ல ஏதுவாக சக்கர நாற்காலி செல்லும் பாதை மற்றும் சக்கர நாற்காலி செவி பார்வை குறைபாடு உள்ளவர்களிடம் குறைகளை கேட்டறிய தனியார் பணியாளர் நியமனம், நேரடியாக சக்கர நாற்காலியில் வரும் மாற்றுத்திறனாளிகள் காவல் ஆய்வாளரை சந்திக்க ஏதுவாக ஒலி எழுப்பான் பொருத்தப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் சுமார் 50 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள் உள்ளதால் அவர்களுக்கான உரிமைக்காகவும் வசதிக்காகவும் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் கோவை மாவட்டத்தில் செயல்படுத்தியுள்ளதாக அறக்கட்டளை இயக்குநர் ஸ்வர்ணலதா தெரிவித்தார். மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில், மாநகரில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் மாற்றுத்திறனாளிகள், பல்வேறு தரப்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தக்கூடிய விதமாக இன்று ஃபுல்லி அக்சசிபிள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் காவல் நிலையங்களை மாற்றியிருக்கின்றோம். இதில் வந்து இப்போ புதிதாக கட்டப்படக்கூடிய எல்லா காவல் நிலையங்களிலும் ரேம்ப் ஃபெசிலிட்டி, லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த ஒரு சில கட்டடங்கள், பழைய கட்டடங்கள் அங்கே ரேம்ப் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது, அதை இப்போ ரேம்ப் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் இன்டர்பிரட்டர், அதாவது பேச முடியாதவங்க சரியாக கேட்க முடியாதவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதற்காக இன்டர்பிரட்டர்ஸ் சொர்கா ஃபவுண்டேஷன் மூலமாக இது பண்ணியிருக்கோம். அதே போல் ஸ்பெஷல் எஜுகேட்டர், மென்டலி சேலஞ்சு பீப்புள், மனதளவில் சவால்களை சந்திக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய அவர்களும் காவல் நிலையங்களில் உள்ள சேவைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்காக ஸ்பெஷல் எஜுகேட்டர் இது பண்ணியிருக்கோம். அதே போல் எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆரை வாய்ஸ் ஃபார்மில் பார்க்க முடியாதவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம சொர்கா ஃபவுண்டேஷன் அவங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜின் படி செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது இன்க்ளூசிவ் போலீசிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு உகந்ததாக எல்லா தரப்பட்ட மக்களும், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் காவல் நிலையங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் இது உதவியாக இருக்கும்.